ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆக இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் நம்ம தியில் அன்பு சகோதரர் எம் டி ஜெகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து சபையின் தேவ திட்டம் என்கிற தலைப்பில் ஊழியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நாம் அப்போஸ்தர ஊழியத்தை குறித்தும் தீர்க்க தரிசன ஊழியத்தை குறித்தும் கடந்த வாரத்தில் சுவிசேஷ ஊழியத்தை குறித்தும் அநேக காரியங்களை நாம் பேசினோம் அநேக கேள்விகளை நாம் கேட்டோம் இன்றைக்கும் தொடர்ந்து அந்த போதக மேய்ப்பன் ஊழியத்தை குறித்து நாம் பேச போகிறோம் மீண்டும் இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட நேயர்களை சந்திப்பதில் கத்திற்குள் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் தொடர்ந்து அந்த ஐந்து வகை ஊழியங்களில் இன்றைக்கு நாம் இந்த மெய்ப்பர் மற்றும் போதக ஊழியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி இந்த ஐந்து வகை ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போசல ஊழியம் சுவிசேஷ ஊழியம் தீர்க்க ஊழியம் சொல்லி தனித்தனியாக சொல்லிட்டு சிலரை போதகராகவும் மெய்ப்பராகவும் ஏற்படுத்தினார்னு வசனம் சொல்லுது அது ஏதோ ரெண்டையும் சேர்த்து சொன்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அது சரியா இல்லை அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே முதல் கேள்வி ஆக்சுவலாக ஒவ்வொரு ஊழியமும் தனி தான் அதில் அதில் மாற்றுக்கிறது ஆனால் மெய்ப்பெண் ஊழியம் வந்து போதக ஊழியத்தையும் சேர்ந்தது தான் ஒரு மெய்ப்பெண் வந்து போதகராகவும் இருக்கணும் ஆனால் போதக ஊழியம் என்பது தனி உதாரணமாக சொல்லணும்னா போதக ஊழியத்தை நம்ம வந்து டீச்சர்னு நம்ம சொல்கிறோம் மெய்ப்பென் ஊழியத்தில் பாஸ்டர்ன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த டீச்சர் ஊழியம் வந்து தனியாக செய்யப்பட வேண்டியது இருக்கணும் அவ்வளோ ஒரு தனி ஊழியம் இருக்கணும் எல்லா சபையிலையும் இருக்கணும் பல நேரங்களில் அந்த மெய்ப்பனே போதகராகவும் இருக்கிறார் அதனால் இப்போ நம்ம வந்து என்ன ஆகிட்டோம்னா மெய்ப்பரை போதகர்னு கூப்பிட்டே நம்ம பழக்கப்பட்டுட்டோம் பாஸ்டர்னு கூப்பிட்டே பழக்கப்பட்டுட்டோம் ஆனால் பாஸ்டருக்கு வந்து மெ போதகர் அல்ல மெய்ப்பர் போதகர்னால் டீச்சர் அவர் ரெண்டும் அவர் வேலையை செய்கிறதுனால நம்ம அப்படி சொல்கிறோம் ஆனால் இந்த போதக ஊழியத்தில் இன்னொரு இருக்குது தனி டீச்சிங் மினிஸ்ட்ரினே ஒன்று இருக்குது இப்போ பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ் இருக்காங்க இப்போது நான் பைபிள் காலேஜ் இல்லை ஆனால் நான் ஒரு டீச்சர் பைபிள் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த போதக ஊழியத்தினுடைய மிக முக்கியத்துவம் அதெல்லாம் இவங்க தான் அடுத்த ஊழியக்காரங்களை உருவாக்குற மிக முக்கியமான ஒரு பொசிஷன் இருக்கிறாங்க ஸோ போதக ஊழியம் வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஊழியம் நம்ம அப்போசர ஊழியம் நம்பர் ஒன் அதில் இருந்து இல்லை அதற்கு பிறகு தீர்க்க தரிசனம் அதுக்கு பிறகு சுவிசேஷம் ஏன் நாலாவதாக நம்ம வந்துட்டு போதக ஒழித்த வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஒரு சபையில் போதிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் சபை வந்து என்ன ஆகும்னா இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த பாஸ்டர் மெய்ப்பனோடு கூட இந்த போதகரும் இணைந்து தான் என்ன செய்யணும் ஒரு சபையை கட்டுறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க நம்ம சொல்கிறோம் ஸோ இன்றைக்கி இந்த போதக மெய்ப்பு ஊழியத்தில் இன்றைக்கி போதக ஊழியத்தை குறித்து பார்க்கலாமா ஆமாம் தனியாக போதக ஊழியத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு பாஸ்டர் போதகராகவும் இருக்கணும் அது வேணால் நம்ம மெய்ப்பர் ஊழியர்கள் வரும்போது நம்ம எப்படின்னு பார்க்கலாம் கருத்த சதமான அடுத்த வாரத்தில் அதை நம்ம பேசலாம் ஸோ இப்போது சபையில் போதகருடைய பங்கு அதாவது நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க மேய்ப்பர் போதகராக இருக்க வேண்டும் அதாவது த பாஸ்டர் சுட் பி ஏபிள் டு டீச் போதகர் ஜனங்களுக்கு வசனங்களை போதித்து நடத்துவதில் தேறினவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னீங்க ஸோ முதல் கேள்வி கொஞ்சம் எலாபிரேட்டாக கேட்குறேன் சபையில் அந்த போதகருடைய பங்கு என்ன அதாவது நம்ம வளையற்பண்ண நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அப்போசர் ஊழியத்துக்கு ஈக்குவலாக மோசே போய் நமக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டார் ஐந்து வகையான உபதேச புத்தகங்கள் நம்ம சொல்கிறோம் ஹோரான்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு இதை ஜனங்களுக்கு கொண்டு போகிற மிக முக்கியமானவர் யார்னா பிரதான ஆசாரியர் அவர் வந்து அந்த பலிகளை செலுத்துறது எல்லாமே இது வந்து ஒரு மெய்ப்பெண் ஊழியத்துக்கு சம்மன ஊழியம் இதற்கு பிறகு அவருக்கு கீழே ஆசாரியர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க இந்த பிரதான ஆசாரியிட்ட கொண்டு போய் எல்லா வேலையும் செய்யக்கூடியது இதை நம்ம உதவிக்காரர்னு சொல்லலாம் இல்லைனா வந்துட்டு சுவிசேஷர்னு நம்ம சொல்லலாம் இங்கே இருக்க இதுக்கு இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது வேதபாரகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேதபாரகர் அப்படிங்கிறவங்க தான் டீச்சர் எஸ்ரா வந்து ஒரு டீச்சர் ஸோ இந்த டீச்சராக இருக்கக்கூடியவர் வந்தது இதை வந்து ஜனங்களுக்கு மற்ற நாட்களில் போதிப்பார் உட்காந்து அவங்க கர்த்தருடைய மகத்துவங்களை அந்த நியாயப்பிரமாணத்தை இப்போ நம்ம பத்து கட்டளைகள்னு சொல்கிறோம் இல்லையா இது இல்லாமல் ஒரு அறநூற்றி பத்தொம்பது கட்டளைகள் இருக்குது இந்த இதுக்குள்ளேயே எடுத்து நியா நியாயப்பிரமாணத்தில் எடுத்து போதிப்பாங்க அது வந்து அந்த வேதபாதகருடைய ஒரு வேலை அது ஸோ அவர்கள்தான் வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து இவங்க ரெடி பண்ணி தான் பலி செலுத்த அனுப்புவாங்க இவங்க ரெடி பண்ணி தான் ஆசாரின்கிட்ட அனுப்பி விடுவாங்க ஸோ இவங்க போய் மிக முக்கியமான ஒரு வேலையை வந்து இவங்க வந்து அந்த இடத்துல செய்கிறாங்க என்னென்னா அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே நிற்க வைக்கிற வேலையை புதிய ஏற்பாட்டு சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டீச்சருடைய ஊழியம் எங்கே வருது போது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது ஒரு ஓவரால் ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி அது எல்லாரும் உட்காந்துருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் நடக்கப் போகிறதான பைபிள் ஸ்டடி சபையில் இருக்க வேண்டிய மஸ்ட் கட்டாயம் நம்ம இன்றைக்கி பைபிள் ஸ்டடின்னு சொன்னாலே உடனடியாக மெய்ப்பர் சொல்கிற வார்த்தை என்னென்னா யாரும் வரமாட்டாங்க இப்போல்லாம் யாரும் பைபிள் ஸ்டடிக்கெலாம் வர ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு வரவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மினிமம் க்ரௌடு அதாவது மினிமம் ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ளவங்க இவங்க அத்தனை பேரும் ஹெவனுக்கு ஆயத்தப்பட்டுட்டாங்களாங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த பைபிள் ஸ்டடின்னு ஒன்று வருது இல்லையா அங்கே தான் அவன் தேர்ச்சி பெற தொடங்குறான் வசனத்திலுடைய ஆழத்துக்குள்ள தேர்ச்சிக்குள்ளே அப்போ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு யார் இருக்கணும்னு சொன்னால் அந்த சபையில் ஒரு போதகர்னு ஒரு டீச்சர்னு ஒருத்தர் இருக்கணும் இப்போ இந்த டீச்சர் ஊழியம் அப்படிங்கிறது வந்து மற்ற டினாமினேஷன்ஸில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஓரளவுக்கு அவங்க அதெல்லாம் நடத்துகிறாங்களான்னு தெரியாது ஒரு சிலர் அப்படி நடத்துகிறவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த ஆவிக்குரிய சபைகளில் வந்து பைபிள் ஸ்டடி கண்டிப்பாக இருக்குது இருந்துச்சு இப்போ இடைப்பட்ட காலத்தை விட்டுருவோம் கண்டிப்பாக இருந்துச்சு ஆனால் அதோடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த போதகர்களை மெய்ப்பரே போதகராகவும் இருக்கிறதுனால இவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கொடுக்குறவரு அதே செய்தியை இங்கேயும் கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது சில நேரத்தில் இங்கே தனி ஸ்டடி ஒன்று எடுப்பாங்க இப்போது இவர்கிட்ட இருந்து வெரைட்டியான விஷயங்கள் அங்கே வராது ஸோ ஒரு போதகர் இருக்கும்போது அவர் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் கொடுப்பாரு எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலர் ரொம்ப டீப்பாக போய் ஸ்டடி எடுக்கிற போதகர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் எடுத்ததுனால தான் நாங்களாம் இன்றைக்கி போதகராக மாதிரி இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பைபிள் ஸ்டடி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் ஒரு வாரத்தில் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எவ்வளோ முக்கியமோ பைபிள் ஸ்டடி எங்களுக்கு அதை விட முக்கியம் ஏன்னா அங்கே ஒன்றரை மணி நேரமும் வசனம் தான் பேசப்படும் ஆழத்துக்கு கொண்டு போகப்படும் அன்னைக்கு போட்ட விதை தான் இன்னைக்கு நாங்கள்லாம் ஊழியக்காரராகவே மாறணும்னு சொல்லலாம் அந்த காலத்தில் எங்களுக்கு அமைந்த என்ன எங்கள் சபையில் அமைந்த உதவி போலியர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டீச்சர்ஸாகவே இருந்தாங்க பைபிள் டீச்சர்ஸாகவே இருந்தாங்க அவங்களும் வேதத்தினுடைய ஆழத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதனால் இன்னைக்கு வந்து எங்களுக்கு என்னன்னா அந்த வேதத்தின் மேலே ஒரு ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கான அவங்க ஒரு பத்தடி தோண்டி கொடுத்தாங்க நாங்கள் அடுத்த பத்தடியை தோண்ட இப்போ இருபது அடி தோண்டிக்கிறோம் வச்சுங்களேன் இப்போ நம்ம உருவாக்குற அடுத்த ஜென்ரேஷன் போய் அடுத்த பத்தடியை தோணும் இப்படி தோண்ட பொக்கிஷங்களை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் பைபிள் ஸ்டடி என்பது அல்லது ஒரு வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஒரு செய்தி கொடுக்க செய்தின்னா என்ன சொல்கிறேன்னா அந்த வாரத்தில் ஒரு ஒரு வேதத்தை அவங்களுக்கு போதிக்கிற தன்மை ஒன்று இருக்கணும் சபையில் மஸ்ட் அப்படி இருந்தால் மட்டுமே சபையினுடைய குவாலிட்டி வெளிப்படும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை வச்சுக்கிட்டு எதையுமே நீங்கள் உங்கள் சபையினுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை டிசைட் பண்ண முடியாது பத்தாயிரம் பேர் வராங்க இந்த பத்தாயிரம் பேரும் என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறாங்கன்றத நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டடி வச்சு பார்க்கும்போது தான் தெரியும் எத்தனையோ சபைகளில் பழைய ஏற்பாட்ட சவுளுக்கும் புதிய ஏற்பாட்டு சவுளுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களாம் இருக்காங்க போய் பேசும்போது எனக்கு ஒரு சபையில் ஒரு இருக்கிறவங்க நான் இந்த சபையிலேருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னு கேட்கும்போது வளையற்பாட்டில் தாவீத பண்ண கொடுமைக்கு தான் புதிய பாட்டில் சவுல ஒரு குருடா மாத்தினாரா அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து நம்ம அவங்களுடைய அரியா தன்மை நம்ம சொல்கிறாரோ இந்த அரியா தன்மைக்கு யார் காரணம் சபை அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இவ்வளவு நல்லா அவங்கள போதிச்சு சொல்லிக் கொடுக்கணும் இது பார்ட் ஒன் நம்பர் டூ இன்னைக்கு கள்ள போதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது டாக்டரின் வைஸ் தப்பான டாக்டர் இந்த தப்பான டாக்டர்னு சபையை வந்து கெடுக்குது சபையை மோசம் போக்குதுன்னு நம்ம சொல்றோமே எந்த கல்லோபதேசக்காரனாவது சர்ச்சுக்குள்ளே வரானா சபையில் வந்து போதிக்கிறானா நூற்றுக்கு ஒரு பர்சன்ட் எங்கேயாவது ஒருத்தர் சர்ச்சில் வந்து தப்பாக போதிச்சுருவாங்க ஆனால் கல்லோபதேசம் பேசுறவங்க எல்லாம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு பேராக வீடு வீடு தான் போவாங்க அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா இவங்களை மாற்ற முடியும்னு அவங்க நம்புறாங்க அப்படி நம்புறாங்கன்னா இவங்க எப்படி இருக்கிறாங்க வசனத்தில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற உபதேசத்தில் எப்படி இருக்கிறாங்க அந்த இதில் தவறான உபதேசத்தில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க அவன் கரெக்டாக இருக்கிறான் இவங்க போகிற வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான்ப்ப சரியான உபதேசத்தில் வீக்காக இருக்கிறான் இப்போ இவங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியுது இங்கே போனால் இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம ஜெயிச்சிடலாம் இப்போ நம்மளே என்ன சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம விசுவாசிகளுக்கு கள்ள உபதேசக்காரங்க யாராவது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்க ஏற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க மாட்டிப்பீங்க அவன் வந்து உங்களை வந்து தப்பான இப்போ எப்படி நடத்த முடியும் சரியான உபதேசக்காரன் தானே ஸ்ட்ராங்காக பேசணும் சத்தியத்தை கையில் வச்சிருக்கிறவன் தானே ஸ்ட்ராங்கா பேசணும் சத்தியம் தப்பா பேசுறவன் தைரியமாக என் வீட்டுக்குள்ள வரானே அப்ப நான் அவனை என்ன செய்யணும் பேசி மேற்கொண்டு நான் அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணணும்ல அப்ப அந்த அளவுக்கு என்னுடைய விசுவாசி எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் என் விசுவாசி குறித்து நானே பயப்படுறேன்னா எந்த தகப்பனாவது தன் பிள்ளை வந்து இது சாப்பிடாதுங்க இது சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது இந்த மழையில் போனால் உடம்புக்கு ஒத்துக்காது காற்று உடம்புக்கு ஒத்துக்காது நீ வீட்டுக்குள்ளேயே இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த தகப்பனா அதை என் பிள்ளை எதுவுமே நோயாளியாக இருக்குது காற்று அடித்தா ஒத்துக்காது மழை அடித்தா ஒத்துக்காது நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது இல்லைங்க நான் எப்போ ஒரு கம்பளி தான் என் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஓகே ஆனால் அது ஒரு வேதனையான விஷயம் அதே நேரத்தில் என் பையன் கரடு முரடாக எந்த மழை வெயில் ஆனால் ஒன்றுமே செய்யாதுங்க நல்ல ஸ்ட்ராங் பாடியாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அப்பாவுக்கு சந்தோஷம் அதாவது ஒரு இந்த ஸ்ட்ராங்கான வசனத்தில் ஆரோக்கியமான உபதேசத்தில் ஜனங்களை வந்து நம்ம வந்து பலப்படுத்தணும் பலப்படுத்தி இப்போ வீட்டுக்கு வரக்கூடிய உபதேசக்காரனா ஆதாயம் பண்ணணுங்கிற நான் ஒரு பொய்யான உபதேசக்காரன் என்னை ஆதாயம் பண்ண முடியும்னு நம்பிக்கையில் என் வீட்டுக்குள்ளே வரும்போது இப்போ எனக்கு ஆத்மா தேடி வருது சிங்கத்தின் கொகைக்கு ஓனாய் கூட்டம் வருது சிங்கம் ஸ்ட்ராங்காக ஓனாய் ஸ்ட்ராங்காக யூத யூதராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள் நாம வசனத்துல ஸ்ட்ராங்கா இருந்தால் எந்த ஓனாயும் அடிபட்டு ஓடும் இன்னைக்கு ஓனாயை கண்டு நம்ம பயப்படுறோம் ஏன்னா நம்ம இன்னும் ஆட்டுக்குட்டியாவே வச்சிருக்கிறோம் இவங்களை இவங்க ஆடாவும் இருக்கணும் எப்படி ஆடா இருக்கணும் தாழ்மையில் பலி செலுத்துறதுல ஆண்டவரோட ஆட்டுக்குட்டியா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறோம் கபட இருக்கிறதுல அதே நேரத்துல ஒரு பிசாசு வருது ஓனாய் வருது நான் யூத யூதராஜசிங்கத்தினுடைய பிள்ளை அப்போ வசனத்தில் நான் எப்படி இருக்கணும் சபை எப்படி இருக்கணும் என் சபைக்குள்ளே கல்லோபதேசக்கார வந்து என் விசுவாசியாக கண்டுபிடிச்சிருவாயா அப்படிங்கிற அளவில் நம்ம இருக்கணும் இன்றைக்கி நம்ம பயப்பட்றோம் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அல்ல நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள ஸ்ட்ராங் பண்ணணும் இதுதான் என்னுடைய ஒரே மோட்டிவாக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக ஒரு வேத பாடம் இருக்கணும் இப்போது இன்னொரு கொஸ்டின் எழுப்பப்படுது என்ன கொஸ்டின் வேத பாடத்துக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க பைபிள் ஸ்டடி வச்சா என்ன செய்ய மாட்டாங்க நிறைய பேர் வர வர வரமாட்டேங்கிறாங்க என்ன செய்யலாம் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் நாங்கள் இந்த வேத பாடத்தை தான் எங்களுடைய ஊழியமே ஆரம்பத்தில் வேத பாடம் தான் எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து பைபிள் ஸ்டடியாக நாங்கள் எடுத்தோம் அப்படி எடுக்கும் போது இந்த வேத பாடத்தை ஜனங்களுக்கு கொண்டு போகலான்னு நினைக்கும் போது எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா ஜனங்கள் பைபிள் ஸ்டடியே கேட்க மாட்டாங்க ரெண்டாவது இதை உட்காந்து பார்க்குற அளவுக்கு அவங்களுக்குலாம் பொறுமை கிடையாது இப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நான் சொல்லுவேன் ஆவியானவர் நடத்துனார்னா நாங்கள் கிறிஸ்தவங்களில் ஒரு பத்து பர்சன்ட் மக்களுக்கு இதுக்கு போனால் போதும்னு நினச்சோம் தமிழ்நாட்டில் இது உலகளாவியே போச்சு காரணம் என்னென்னா நாங்கள் அல்ல ஆவியானவர் அங்கே இருந்தார்னா அது போகும் ஜனங்க கேட்பாங்க ஆவியானவர் பேசுனா ஜனங்க உட்காந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்பாங்க ஜனங்களால் கேட்க முடியும் பவுல் ராத்திரி முழுக்க பேசினா ஜனங்க உட்காந்து கேட்பாங்க அதைத்தான் தான் நான் சொல்ல வரேன் சபையில் பரசுத்தாவியில் நிரம்பி வசனத்தில் இன்னொன்று ரொம்ப முக்கியம் பாஸ்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேமான் சொல்லுவாங்க கிரேக்க வார்த்தையில் ரேமா அதுதான் கேட்கலான் சொல்லுங்க ரேமான் சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வசனத்தில் வெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் கிடையாது ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் உங்களுக்குரிய வெளிப்பாடு ஒன்று இருக்கும் உங்கள் சபைக்குரிய வெளிப்பாடு இருக்கும் ஒரு போதகர் ஒரு மெய்ப்பனே வச்சுக்கோங்களேன் அவர் சபைக்கு அவர் போட வேண்டியதான ஆகாரம் இருக்குது அந்த ஆகாரத்தை கொடுப்பதற்கு தேவையான ரேமா அவர்கிட்ட இருக்கணும் அதாவது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மா சமைச்சாலும் எங்கள் அம்மாவுக்கு கை பக்குவம்னு ஒன்று இருக்கு அதை நீங்கள் எவ்வளோ வச்சாலும் சில அப்பாக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறேன் நடந நடந்ததை சொல்கிறேன் ஏதோ ஒரு நாள் ரசம் இல்ல அப்படின்னு பக்கத்து வீட்டில் வாங்கி ஊத்துனா ஊத்துன உடனே கண்டுபிடிச்சிருவாங்க மிளகு ஒன்னுதான் தக்காளி தண்ணி எல்லாத்துல ஒன்னுதான் ஆனா அவங்களுக்குரிய கைப்பக்குவம் ஒண்ணு இருக்கு அது அந்த டேஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு போதகருக்கும் தன் சபைக்குரியதான ரேமான் ஒன்னு இருக்கு இது வந்து இப்ப நீங்க நல்ல மெசேஜ் கொடுப்பீங்க நான் உங்ககிட்ட வந்து பாயிண்ட் எடுத்து கொடுப்பேன் இது வேற இது உங்க ரேமா அது உங்க சபைக்குரியது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து என்னோட ஜனங்களுக்கும் சொல்லலாம் தப்பே கிடையாது ஆனால் என் சபைக்கே ஒரு ஒரு வெளிப்பாடு என்கிட்ட இருக்கும் அந்த வெளிப்பாடு தான் அவனை பேசும் அவனை தொடும் ஏன்னா அந்த வெளிப்பாட்டுக்காக தான் கர்த்தர் அவனை உங்கள்கிட்ட கொண்டு இது எவ்வளோ பெரிய ஹெவன்லி செயின் ரியாக்ஷன் பாருங்க நம்மளை என்ன நினைக்கிறோம் ஒரு ஒரு சபையில் ஒரு ஆத்மா வந்திருக்கு நம்ம அதை போதிக்கணும் இவ்வளோதான யோசிக்கிறோம் அவர் வசனம் கொடுக்குறேன் அவன் கேட்குறாங்க இவ்வளோதான் நினைக்கிறோம் இல்லை இல்லை உங்ககிட்ட இருந்து வர வேண்டிய ரேமாவுக்கு அவன் ஆண்டர் கூப்பிட்டு வந்திருக்காரு அவன் ஆத்மா அதுக்கு தான் திறக்கும் எல்லா வசனத்துக்கும் திறக்காது அப்படி அது திறக்கும் போது அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டு உருவாகும் ஸ்பிரிச்சுவல் பாண்டு சில நேரத்தில் சொல்கிறோம் தெரியுமா எங்க பாஸ்டருடையதான மெசேஜ் மாதிரி வராது அப்படிம்போம் ஏன்னா அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன் சில நேரங்களில் வெளியூர்லேருந்து யாராவது வருவாங்க சபைக்கு புதுசாக கண்டுபிடிச்சி வருவாங்க வரும்போது அந்த நேரம் அன்றைக்கி ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணியிருப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நான் நினப்பேன் இந்த பிரசங்கம் வந்து ரொம்ப அந்த அவங்க வந்து ரொம்ப அப்படியே கேட்டிருக்குறாங்க ஸோ வந்து நிச்சயமாக இந்த பிரசங்கம் வந்து அவங்களை தொற்றுருக்கும் ஸோ அவங்க வந்து என்ன செய்வாங்க தொடர்ந்து நம்ம கிட்ட அட்டாச்சாக வருவாங்கன்னு நினைப்போம் அவங்க வரவே மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து வருவாங்க நம்ம வந்து ஒரு பெருசாக ஒரு நல்லா பண்ண மாதிரியே தெரியாது ஆனால் அந்த வார்த்தைக்கு அவங்க வந்து என்ன நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரேமால் அவங்க வந்து டச் ஆகிட்டு பாண்ட் ஆகிடுவாங்க ஸ்பிரிச்சுவல் பாண்ட் இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் முறை இதுதான் ஆக்சுவல் நீங்கள் பயங்கரமான ஸ்டார் ஹோட்டலில் எல்லாத்துலேயும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே கடைசியாக வரும்போது அவங்க சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இல்லைங்க அப்படிமா இது நல்லா இருந்துச்சு சாப்பிட்டோம் டேஸ்ட் அதில் எந்த மாற்றுக்கிறது ஹைஜீனிக்காக இருந்துச்சு எவ்வரி இஸ் ஓகே ஆனால் என்னுடைய ஆத்மாவுக்குரிய சாப்பாடு ஒன்று இருக்குது அது வந்து அந்த மெய்ப்பன் கையில் மட்டும்தான் கிடைக்கும் இதை உணர்ந்து தான் பேதுரு சொல்றாரு வேறு யாரிடத்திலே நாங்கள் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு இவர் நியாயப்பிரமாணம் அவங்க இருக்க அதே ஊர்ல நியாயப்பிரமாணம் இருக்கு அது கூட யார் கொடுத்தது தான் ஆண்டோர் கொடுத்தது தான் மோசை வழியா வந்தது தான் அதே இயேசு காலத்திலேயே நிறைய கல்லோபதேசங்களும் இருக்கு இப்ப நம்ம கமாலியல் சொல்றாரு யுதாசோன்பவன் ஒருத்தன் எழுமினான் ததை எழுமினான் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இது எதுவுமே இவங்களை தொடாது யோவான்சானுடைய உபதேசம் தொடாது எது இவங்களை தொடும் இவங்களுக்குன்னு ஒரு உபதேசம் எது இருக்குதோ அதுதான் இவங்களை தொடும் அதனால தான் இயேசுவோடைய பாண்டுகளை இவங்க உள்ளே வராங்க அப்போ சொல்லுவார்கள் யோவான் சானகன் பாண்டுகளை இவங்க போகலை பாருங்க அதைத்தான் வர அப்போ ஒவ்வொரு சர்ச்சுக்கும் அவன் ஆத்மாவோட ஒரு பாண்ட் இருக்கும் அவங்களுடைய ஆத்மாக்களோட கூட அந்த பாண்டை ஏற்படுத்தக்கூடியது எதுன்னா அந்த ரேமா தான் ஏற்படுத்தும் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம சம மேலே அன்பாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அதில் என்ன மாற்றுக்கருத்தமில்லை வெறும் அன்பாக இருக்கிறது மட்டும் அவனை உங்ககிட்ட வைக்காது அது வேணும் அது கண்டிப்பாக தேவை எங்கள் பாஸ்டர் வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லனா உடனே வருவார் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்து நிற்பார் எங்களுக்கு ஒரு வேளை அரிசி இல்லைன்னா உடனே வாங்கி கொடுப்பாரு எல்லாம் உண்மை இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஊழியர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் இது எல்லாமே அவனை ஃபிசிக்கலி தொடும் அவன் இதை விட அன்பான ஒரு ஆளை பார்த்தானா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவன் மாறவே முடியாதது எதுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ரேமாதான் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை அவனை தொடும் இது பெரும்பாலும் எதில் நடக்கும்னா வேத பாடத்தில் தான் நடக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து நீங்கள் வந்து இப்போ இப்போ இருக்கற ஆராதனைகளை நான் சொல்கிறேன் அந் அந்த காலத்தில் அப்படி இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா காம்போ பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் சில இடத்துக்கு போனீங்கன்னா காம்போ பாக்ஸ் இருக்கும் ஒரு ஏழு ஐட்டங்களை ஒன்றை போட்டு ஒரே பாக்ஸை கையில் கொடுப்பாங்க அது எல்லாத்துலேயும் இருக்கும் துணி கடைக்கு போனால் கூட இருக்கும் பட்டாசு கடைக்கு போனீங்கன்னா இருக்கும் எல்லா கடையிலையும் ஒரு காம்போ பாக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு காம்போ பாக்ஸாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் பரபர பரபரபரன்னு ஒரு துதி ஒரு ஸ்தோத்திரம் ரெண்டு பாட்டு ஒரு காணிக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு அரை மணி நேரம் செய்து முடிக்கணும் ஸோ இவங்களை வந்து ரேமா வெளிப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை ரேமா எப்போ வரும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அந்த தியானத்தை கொண்டு போய் இவங்ககிட்ட கொடுக்கும்போது இவனும் உங்கள் பாதத்தில் எப்படி வந்து உட்காரணும் அதே டைம் எடுத்து ஒன்றரை மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ காத்திருக்கிற அனுபவத்தில் வரும்போது தான் அது வெளிப்படும் நான் புரியுதுங்களா இப்போ நீங்களும் பொதுவாக கணவன் மனைவி சர்ச்சுக்கு பரபரப்பாக புறப்பட்டு போகிறாங்கல்ல ரெண்டு பேரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கு தான் போகிறாங்க ஆனால் புறப்பட்டு போகும்போது பாருங்களேன் ஒரு எயிட்டி பர்சன்ட் காரங்க கோவத்தோடு தான் வருவாங்க கிளம்பு டைம் ஆச்சு அதாச்சு இதாச்சு டைம் பரபர பரபர ஒரு சிலர் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கிளம்பி போகிறவங்க இருக்கிறாங்க ஆனால் இதே கணவனும் மனைவியும் ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்க உட்காந்து பேச போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு இடத்துக்கு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க பொறுமையாக போய் உட்காந்து பேசி அங்கே தான் அவங்களுக்குள்ளே என்ன ஆகணும்னா நிறைய விஷயங்களை பேச முடியும் சபைக்கு அவங்க போகிறதுனால மட்டுமே அவங்களுக்குள்ளே வந்து என்ன வந்துடறாது பாண்டு வந்துடுறது உட்காந்து எப்போ அவங்க டைம் எடுத்து பேசுகிறாங்களோ அப்போ தான் பாண்ட் உருவாகும் அதனால் அதை தான் சொல்ல வரேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பார்க்கலும் வேத பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரேமா அவனுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுலேருந்து அவனுக்கு ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைரஸ் மாதிரி உங்களுக்குள்ளேருந்து அவனை போய் பிடிச்சிரும் அது அவனுக்குள்ளே அப்படியே பரவும் அந்த ரேமா அந்த அந்த வசனத்தினுடைய வெளிச்சம் வெளிச்சம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட அதை எதிர்பார்த்து உட்காந்துருப்பான் வார வாரம் நீங்கள் அதை கொடுப்பீங்க கொடுக்க 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 அவன் வந்து தாகமாடங்கிற மாதிரி வந்து உட்காந்துருப்பான் அள்ளி பருகுவான் ஃபர்ஸ்ட் ரோடு வந்து உட்காருவான் உட்காந்து எழுதுவான் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறும் எல்லாம் ஒரு நாள் ஒரு கத்தரை எடுத்து இவனை பயன்படுத்துவார் இவனுக்குள்ளேருந்து அநேகருக்குள்ளே அந்த நதி பாயும் ஸோ இது வந்து ஒரு விதமான செயின் ரியாக்ஷன் அந்த வசனத்தை தான் நம்ம கத்தர்கிட்ட வந்து நாம வாங்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் வேத பாடத்தில் நடக்கும் இப்போ பிரசங்கம் போதனை ப்ரீச்சிங் டீச்சிங் இதில் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ராஜாவாகிய சாதமும் டீச்சரா பிரீச்சராக பிரசங்கிங் தான் பைபிள் சொல்லுது அவன் ப்ரீச்சர் ப்ரீச்சர் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு டீச்சர் விழுவதற்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ப்ரீச்சிங் அடுத்தவனுக்கு டீச்சிங் முதல்ல எனக்கு நான் உட்கொண்ட பிறகுதான் அதை கொடுக்க முடியும் டீச்சிங்கில் நான் தியானித்த பிறகு தான் அதை எடுத்து கொடுக்க முடியும் பிரீச்சிக்கு நான் தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் சொல்றாங்களே ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் தியானிக்கிறோம் சொல்கிறாங்களே நல்லது குற்றமா சொல்ல ஞாயிற்றுக்கிழமை காலலைக்காக சனிக்கிழமையே தியானிக்கிற ஒரு ஒரு ஊழியக்காரர்களுடைய குரூப்பே இருக்காங்க அவங்க சனிக்கிழமை நீங்கள் அவங்கள பார்க்கவே முடியாது நோ விசிட்டர்ஸ் உட்காந்து தியானித்து அந்த ரேமாவை வாங்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொடுப்பாங்க அது யாருக்கு போகும்னா அந்த பர்டிகுலர் ஆத்மாக்கு தான் போகும் எல்லாருக்குள்ளேயும் போகாது மற்றவங்களுக்குலாம் அந்த ப்ரீச்சிங் நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்படி பிரசங்கம் பொதுவாக பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வாக்குத்தத்தை செய்தி எடுத்து இல்லையா புதுசாக வந்திருக்கிற ஆத்மா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் நம்ம அது போகும் அது ப்ரீச்சிங் இப்போ நீங்கள் தெரு பிரசங்கத்துக்கு போயிருக்கீங்களா உங்கள் காலத்தில் எங்கள் பீரியடில் எங்களுக்கு தெரு பிரசங்கம் வந்து ஒரு பயங்கரமான ப்ராக்டிஸ் அது இந்த தெரு பிரசங்கம் மாதிரி எல்லா விதத்திலும் உங்களை தயார் பண்ணக்கூடிய ஊழியம் வேறு ஒன்று கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் போய்டும் ரோட்டில் நின்று நீங்கள் கற்றுவீங்க செகண்டு உங்களுடைய தன்மானம் எல்லாம் உடையும் ரோட்டில் நின்று எவன் கற்றுவான் தனியாக வைத்தியக்கான மாதிரி ஒருத்தன் கத்துறான் அது நம்ம தான் மூணாவது எந்த நேரத்தில் எவன் அடிப்பான்னு உங்களுக்கு தெரியாது எப்போ என்ன பிரச்சனை எப்போ என்ன பிரச்சனை ஒன்று காத்துக்கிட்டே இருப்போம் அதுவும் ஒரு தடவை நடந்துருச்சுன்னா அடுத்த தடவை தெரு பிரசங்கம் பண்ணும்போது கான்சியஸ் ஆகிடும் எல்லா பக்கமும் கல் வருதான்னு பார்த்துக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவோம் நாலாவது அதில் ஒருத்தன் ரசிகப்பட பாருங்க பயங்கரமான அதான் நான் சொல்லுவேன் தெரு பிரசங்கத்தை மாதிரி ஒரு மல்டிப்புள் ஒரு தன்மைகள் கொண்டதான மினிஸ்டரியை நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு சர்ச்சுக்குள்ளே பேசுறோம் நம்ம க்ரௌடு நம்ம பேசுறதவங்க கேட்பாங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்காங்க அது வேறு நம்ம கண்ட்ரோலே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே நடுவில் போய் பேசுறதுங்கிறது சரி ஆனால் அது பீச்சிங் அவன் ரச்சிக்கப்பட்றான் படல நான் என்ன நடந்துச்சு எதுவும் தெரியாது எனக்கு அந்த இடத்த பற்றின பாரம் இருக்கும் இருக்காது அடுத்து நான் வேறு இடத்துக்கு போய்ட்டு வேறு இடத்துக்கு போய்ட்டே இருப்பேன் போயிட்டே இருப்பேன் அவ்வளோ தான் பட் டீச்சிங்ன்றது அது இல்லை நான் ஒரு ஜென்ரேஷனை உருவாக்குறேன் எனக்கு அப்புறம் நான் இந்த விதையை அவனுக்குள்ளே போட்டுட்டு போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு விருட்சம் உருவாக போகுது அதுலேருந்து கனிகள் அதுலேருந்து விதைகள் அதுக்கப்புறம் இன்னொரு விருட்சம் உருவாகும் ஸோ இந்த டீச்சிங் மினிஸ்ட் தான் நம்மளை உருவாக்கியிருக்கு இன்னை வரைக்கும் சமையல் நிற்க வச்சிருக்கு டீச்சிங் வந்து ஆத்மாவை கொண்டாடோம் இப்போ எப்படி ஆத்மாவை கொண்டாடுறோம் ஒரு களிமண்ணை ரெடி பண்ணி கொண்டாந்து வைக்கிறது சுவிசேஷம் அதை நல்லா சுத்திகர்த்தி ஞானசானம் கொடுத்து கழுவி கிழிவி நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வைக்கிறது ஒரு மெய்ப்பனுடைய ஒரு அதுக்குள்ளே ஜீவனை கொடுக்கறது அப்போது சொல்ல ஊழியர் அந்த ஜீவன் போகாமல் மெயின்டைன் பண்ணுறது தான் டீச்சிங் அந்த அப்போசர ஊழியை வந்து ஜீவனை கொடுத்துரும் வசனம் ஜீவனை கொடுத்துரும் இப்போ அதை போதிச்சு போதிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக்கி அந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்து எல்லாம் செய்கிறது தான் டீச்சிங் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணலாம் பண்ணலாது அப்படி பண்ணும்போது தான் அது இன்னும் ஆகாரம் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ ப்ரீச்சிங் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டீச்சிங் ப்ரீச்சர் விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது நிறைய ப்ரீச்சர்ஸ் இருக்காங்க அதனால தான் நிறைய பேர் விழுறாங்க டீச்சர்ஸ் விழுறது ரொம்ப ரேர் விழு விழுறதுக்கு இருக்குது அவங்க எங் எங்கே விழுவாங்கன்னா தன்னுடைய டீச்சிங்கையே அவங்க மேன்மையாக கருத தொடங்கிடுவாங்க எந்த ஊழியத்தையுமே மேன்மையாக கருதக்கூடாது கர்த்தரை தான் மேன்மையாக பார்க்கணும் ஏன்னா அந்த ஊழியத்தை இவர் கொடுத்தவர் அவர்தான் அவர் தான் இவங்களுடைய மினிஸ்ட்ரியை யார் மேன்மையாக கருதுறாங்களோ மினிஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ண தொடங்குறாங்களோ வீழ்ச்சி எல்லாருக்கும் உண்டு அதில் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா இவங்க டாக்டரினல் வைஸ் பண்ணுறாங்களா இந்த நிறைய தியானிக்க தியானிக்க இன்னொரு அந்த பிரச்சனையை நான் சொல்கிறேன் டீச்சர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனையை சொல்றேன் இப்போ இந்த ரேமா சொன்னேன்ல இந்த ரேமாங்கிறது உங்களுக்கு காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை ஒரு ஓசனமாக வராது எப்பயோ ஒரு தடவை தான் அது கிடைக்கும் அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது இந்த ரேமாக்கு வரக்கூடிய கூட்டம் இருக்குல்ல இதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவன் வந்து என்ன பண்ணுவானா ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பான் அதை எதிர்பார்ப்பான் அதை எதிர்பார்ப்பான் எல்லா தடவையும் உங்களால் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்ய தொடங்கன்னா ஒவ்வொரு வசனத்தை தியானிக்கும் போதும் இதுல ஏதாவது புதுசாக இருக்கா இதில் ஏதாவது வெளிப்பாடு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பல நேரங்களில் சுய வெளிப்பாடு வெளிப்படும் புரியுதுங்களா வெளிப்படுத்தாத சில விஷயங்களை நம்ம ஆரம்பிச்சோம் இப்போ இயேசு என்னுடைய நேசகுமாரன் இந்த வெளிப்பாடை கொடுத்தது யாரு நீர் தேவனுடைய குமாரனான்னு யோவான் சனங்க ஜனங்க நினைச்சதுக்கு என்ன காரணம் அதான் அது அவங்க சுயமான சுயமான வெளிப்பாடு இதெல்லாம் பார்க்கும் போது ஓ இவன் மேசியாவாக இருப்பானோ எல்லாமே ஒத்து போகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு தாட் வருது இல்லை இது எனக்குள்ள இருக்கிற வெளிப்பாடு இந்த வெளிப்பாடை நான் போய் அப்ளை பண்ண தொடங்கும் போது வீழ்ச்சி வந்துடுது எனக்கு இப்போ தேவனுடைய வெளிப்பாடு வரும்போது அது ரேமாவாக இருக்குது அப்போது இந்த ஜனங்கள் கேட்குறாங்களேன்ட்டு நான் என்ன செய்ய தொடங்குவேன் சுய வெளிப்பாடை கொடுக்க தொடங்குவேன் இந்த சுய வெளிப்பாடு வந்து வர தொடங்கும் போதே ஆவியான கொஞ்சம் ஒதுங்க தொடங்குவார் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பிசாசு வரும் ரெண்டு வகையான ஆழம் இருக்கும் பைபிளில் ஒன்று சாத்தானுடைய ஆழங்கள் இன்னொன்று கர்த்தருடைய ஆழம் ஒன்று இருக்குது கர்த்தருடைய ஆழத்துக்கு நீங்கள் போகும்போது தான் ரேமா சாத்தானுடைய ஆழத்துக்கு போகும்போது வெளிப்பாடு வேறு விதமாக இருக்கும் அது ஞானம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் உலக அறிவு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பயங்கரமாக இப்போது நீங்கள் தேவனை அறியாத நீங்கள் பல நாடுகளில் உள்ளதான டீச்சர்ஸ் மற்ற மார்க்கத்தினுடைய டீச்சர்ஸ் எத்தனையோ இருக்கிறாங்க நீங்கள் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க தாவோயிசம் கன்ஃபியூஷனிசம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் டீச்சர்ஸ் இருக்காங்க அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொடுத்த வெளிப்பாடுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து என்ன செய்கிறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த வெளிப்பாடு அவங்களுக்கு யார் கொடுத்தது நிச்சயமாக கத்தர் கொடுக்கு நிச்சயமாக கற்று கொடுக்கல அப்போ அந்த வெளிப்பாடை வந்து அவங்களுக்கு சுயமாக யாரோ வெளிப்படுத்தி இருக்கிறாங்க நம்ம சாத்தாண்ண சொல்லிக்கலாம் இல்லை அவங்களுக்கு சுயமாக வெளிப்பட்டுச்சு இது இந்த வெளிப்பாடுக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன செய்யறாங்க அட்ராக்ட் இருக்காங்க இதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல் சுய வெளிப்பாடு வர தொடங்கிருச்சுன்னா இங்கேயும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வருவாங்க இப்போ என்னுடைய பிரச்சனை எங்கே வருது கர்த்தர் வெளிப்பாடு இல்லாமல் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது வெளிப்பாடு கிடைக்குமா கிடைக்குமான்னு அலையும் போது நான் வெளிப்பாடை சுயமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்க தொடங்குவேன் இங்கே தான் வீழ்ச்சி வருது இப்போ நான் வந்து ப்ரீச்சிங்லேருந்து டீச்சிங்லேருந்து இருந்து ராங்காக தாண்டி இப்போ என்ன செய்கிறேன் ஃபால்ஸ் டீச்சராக மாறுறேன் அப்போ தான் எனக்கு வெளிப்பாடு வரும்போது என்ன ஆகுதுன்னா நான் ஹெவனில் இப்படி பார்த்தேன் ஹெவனில் வந்துட்டு இந்த இவங்க இவங்க அதுக்கு ஒரு வேத வசனம் தான் காரணம் எடுப்பாங்க இதே வேத வசனம் அவங்களுக்கு ராங்காக தெரிய ஆரம்பிக்குது இப்போ சுய வெளிப்பாடு வந்துருச்சு கத்தருடைய ஆவியானுடைய வெளிச்சத்தில் படிக்க படிக்க சுய வெளிப்பாடு இப்போ என்ன ஆகும்னா முதல் கொஞ்சம் நாளைக்கு இது ஆனு ஒரு கூட்டம் கேட்டுக்கிட்டே இருக்கும் கேட்டு இருக்கும் ஒரு பீரியடில் மற்ற ஸ்பிரிட்ல உள்ளவங்களுக்கு இது பர்சுத்தாவில் நிறைஞ்சவங்களுக்கு இவர் பேசுறது அபத்தமாக நல்லா தெரிய தொடங்கும் நான் சொல்றது புரியுதா இவர் கொடுக்குற வெளிப்பாடு எப்படி இருக்கும் கண்டிப்பாக அபத்தமாக இருக்கும் அபத்தமாக இருக்கும் இன்னும் யோவான் உயிரோடு இருக்கிறார் ஏன் அவன் மறிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்போ நான் யோவான் மறிப்பதில் கரெக்டாக வசனம் சொல்கிறது தானே அப்படிமா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அவன் மறிப்பதில்லை என்று சொல்லாமல் நான் வருமளவும் அவன் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் தான் சொன்னார்ன்னா அவனை கீழே எழுதுறான் நீ சாவ மாட்டேன்னு அவர் சொல்லலை அப்படின்னு அவன் எழுதுறான் யோவன் நம்ம இதை எடுத்துக்கிட்டு என்ன சொல்றோம் இல்லை அவன் சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த சுய வெளிப்பாடு இப்போ என்னை விசுவாசித்தவன் மறித்தாலும் பிழைப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு சாவே கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா மறித்தாலும் பிழைப்பான்னா சரீரத்தில் மறித்தாலும் ஆத்மாவில் பிழைச்சிருவான் இப்போ இவங்களோட வெளிப்பாடு எந்த பக்கம் போயிட்டு இருக்குது சுய வெளி மாம் போயிட்டே இருக்குது ஒருவன் நித்திய ரட்சிப்பு அடைவான் நித்திய ரட்சிப்பு எப்ப அடைவான் முடிவு பிறந்தால் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அவன் நித்திய ரட்சி அடைவான் இவங்க என்ன சொல்றாங்க நீ ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டாலே நித்திய ரட்சிப்பு அடைஞ்சிருவ இது இவங்க வெளிப்பாடு ஏன் வருதுன்னா இவங்க என்னைக்கு இந்த வாரம் நான் ஏதாவது புதுசா பேசி ஆகணும் ஜனங்க என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண தொடங்கிட்டாங்க நான் புதுசா பேசாட்டி ஜனங்க என்ன சொல்லுவாங்க உப்புச்சு இல்ல சப்பும் இல்ல ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் இவங்களுக்காகவே நான் பிரசங்கம் பண்ணவே இல்லையே நான் இவ் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருக்கு பண்ணேன் இவங்களுக்காக பண்ணேன் கர்த்தருக்கு கர்த்தருக்கு சொன்னாருன்னு சொன்னேன் நான் சாப்பிட்ற வரைக்கும் கர்த்தர் சொன்னார் தான் கர்த்தர் தான் வெளிப்பாடு இல்லைனா என்கிட்ட இருக்கிறத நார்மலாக ஆண்டவர் என்ன சொல்ல சொல்கிற சொல்லிட்டு போகிறேன் அதில் இருக்கிற ரேமா இருக்கோ இல்லையோ அது கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உள்ளது கர்த்தருக்கும் எனக்கும் உள்ளது இந்த ஊ இந்த பாதிப்பு எல்லா ஊழியத்திலும் உண்டு ப்ராபசி எடுத்துக்கோங்க ஜனங்களுக்காக ஆண்டோர் ப்ராபசி சொல்லியிருப்பார் ஒரு பீரியடில் ஆண்டோர் டெய்லி ப்ராஃபி சொல்லணும்னு அவசியம் கிடையாது பார்க்குறவனுக்குலாம் தீர்க்கவசம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு மேடையிலையும் தீர்கவசம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் தானியில் எடுத்து பாருங்கள் அவர் வாழ்நாளில் மொத்தமே ஒரு பத்து தீர்கசம் கூட இருக்காது எஸ்ஐகேல எடுத்து பாருங்க முப்பத்தெட்டு அதிகம் நாற்பது அதிகாரம் இருக்குது இவ்வளோத்துக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ப்ராபாசி கூட இருக்காது அவங்க வாழ்ந்த அத்தனை வருஷமும் டெய்லி பிராபாசியாக சொன்னாங்க நீங்கள் எஸ்ஐக்கேல் புத்தகம் எடுத்து 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 பாருங்கள் எட்டாம் மாதம் ஆறாம் தேதி எனக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டது இதை விட்டாச்சுன்னா அடுத்து எட்டாம் வருஷம் ஆறாம் வருஷம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கழிச்சால் அவருக்கு ப்ராபஸி வெளிப்பாடு எளியா எத்தனை ப்ராபசி சொல்லியிருப்பா நீங்க நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு மொத்தமே நாலஞ்சு ப்ராபஸி தான் அவர் லைஃப்க்கே ஒரு பவர்ஃபுல் பவர்ஃபுல் இவங்கலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ நான் இந்த இந்த வாட்டி நான் ப்ராபஸி சொல்லாட்டி ஜனங்க என்ன தப்பா நினைப்பாங்களே இந்த இந்த மேடையில் நான் ப்ராஃபஸி ஏதோ ஒன்று சொல்லணும் நான் கண்ணை மூடி ஏதாவது ஒன்னு சொல்லணும் ஏதாவது நான் அதை பார்க்கிறேன் இதை பார்க்கிறேன்னு தான் ஜனங்க என்ன நம்புவாங்க ஏன்னால் ஜனங்க இல்லைன்னா இவர் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்ட்டு போயிடுவாங்க அதே மாதிரி ஜனங்களை கூப்பிடணும் பேர் சொல்லி இல்லைன்னா ஜனங்க வந்து ஒன்றுமே ஒரு கூப்பிடலையே இன்னைக்கு அப்படின்னு நினைப்பாங்கன்ட்டு இவங்களா தங்கள் ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கட்டத்தில் இருக்கிற அதே மாதிரி தான் டீச்சிங் மினிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே இந்த ரிஸ்க் இருக்குது வேறு வழியே கிடையாது ஏதாவது ஒன்று ரேமா மாதிரி பேசி புதுசாக நூதனமாக சொன்னால் தான் அவன் கேட்பான் அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை கத்தர் சொன்னால் புதுசாக ஒன்று கொடுக்க போகிறோம் சொல்லலைன்னா விட்டு போயிட்டே இருக்க போகிறோம் என்ன இப்போ ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் மறி நம்ம பாவத்துக்காக மறித்தார் மூணாம் நாள் உயிரோடு எழுந்தார் மீண்டும் வரப்போகிறார் இதை தான் விஷயமே இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம் இது கூட தான் இதெல்லாமே வந்து இது டாப்பிங்ஸ் மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணுறதெல்லாம் ஆனால் அதான் பேஸ் பேஸை ஒழுங்காக இருந்தால் போதும் டாப்பிங்ஸை போட்டு நம்ம ரொம்ப கெடுக்க வேண்டாம் ஸோ இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியில் இது ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா டீச்சர்ஸும் ஹேண்டில் பண்ணணும் அவங்களுக்காக வெளி வெளிப்படுத்தல் கிடையாது கர்த்தர் கொடுத்தா தான் வெளிப்பாடு இல்லைன்னா இல்லை ரொம்ப ஆவியானோட துணியோடு வேத ஆழங்களை நம்ம தியானித்து அதை ஜனங்களுக்கு சொல்லணும் அதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது நல்ல உபதேசம் கல்ல உபதேசமாக மாறி அது ஜனங்களையும் சபைகளையும் அது கெடுக்கிற ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப அருமையான ஒரு காரியம் இப்போது இன்னொரு கொஞ்சம் இந்த டாப்பிக்லேருந்து சின்ன கொஞ்சம் டிவியேஷன் வச்சுக்கலாம் மேபி ஆனால் எனக்கு கேட்கணுன்னு தோணுது இப்போ நான் வந்து அநேக கத்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளை பார்க்குறேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வசனத்துக்கு ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க சபையில் வசனம் வாசிக்கும் போது சரி வசனங்களை தியானிக்கும் போது சரி பைபிள் ஸ்டெடிலாம் நடத்தினா கொஞ்சம் உற்சாகமாக ஓடிடுவாங்க அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆராதனை இப்போ இப்போ புதிய ஏற்பாடு ஆராதனை சொல்கிறேன் இப்போ நம்ம சபையில் ஆராதிக்கிறோம் நல்ல கத்திரை நேசித்து ஆவியில் உணர்ந்து கத்திரை ஆராதிக்கிறோம் அதில் வந்து சிலர் வந்து முக்கியத்துவம் கொடுக்காதது போலவும் வசனத்துக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்குற போலவும் எனக்கு சில நேரங்களில் தோணும் நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குற விஷயத்தை கேட்குறேன் அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா நான் ஆண்டுடன் நேசிக்கிறேன் அந்த பாடல்கள் டெப்தாக அப்படியே ரொம்ப ஆவியிலேருந்து ஆழத்துலேருந்து பாடி ஆர அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதே நேரத்தில் இந்த வேத வசனத்தை தியானிப்பதிலும் ஆழமாக ரொம்ப நேரம் வசனம் கேட்பதிலும் பைபிள் ஸ்டடிலையும் அவங்க கொஞ்சம் குறைவாக இருக்கிறத பார்த்தீங்க இந்த ரெண்டு க்ரௌடுமே இன்னும் சொல்லணும்னா எங்கள் சபையில் இந்த ரெண்டு க்ரௌடையுமே பார்க்குறேன் இது வந்து இது சரியாக இது தவறா இது வந்து ஏதாவது சரி செய்யப்பட வேண்டுமா இது மாதிரி நான் வெளியிலையும் நிறைய பேரை பார்க்குறேன் இப்போ ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா வசனத்துக்குன்னு இருக்காங்க ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆராதனை இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறாங்க அவங்க உண்மையை ஆண்டவரை நேசிக்கிறாங்க ஆராதிக்கும் போதே தெரியும் அதாவது உணர்வு பூர்வமாக இருதயத்தினாலத்துலேருந்து தேவனை ஆராதிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஸோ இது சரியாக இது பேலன்ஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயமா இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இதை நம்ம ரொம்ப டீப்பாக போகணும் ரொம்ப பெருசாக போகணும் ஏன்னா முதல்ல இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான துதி ஆராதனை செய்தி இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இந்த துதி ஆராதனை செய்தி நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பேசியிருக்கிறோம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னால் துதியில் அவனை ஆரம்பித்து கூட நடத்தி அவனை ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக்கி அதாவது அவனை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே கொண்டாடுறோம் நான் சொல்ல சொல்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னென்னா வெளியே நிறைய பிரச்சனைகள் போராட்டம் கூட வந்திருக்கிறான் அவனை எல்லாம் மறக்க வச்சு ஒருநிலைப்படுத்தி கர்த்தர்கிட்ட விட வரும் அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை போடும்போது அவன் அதை கேட்பான் அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளே போகும் அந்த அந்த நிலத்தை கொத்தி ஆயத்தம் பண்ணுறது தான் துதியும் ஸ்தோத்திரமும் இதுதான் நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் உருவாக்குனதுக்கான ஒரு காரணம் ஒரு நியாயமான ஒரு நியாயமான காரணம் இதுக்கு தான் இப்போ நீங்கள் ஏசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மேட்ரை ஃபாலோ பண்ணாரானா இருக்காது ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் ஸ்தோத்திர பாடலை பாடலான்னு இருக்கும் அதுவும் திருவிருந்து திருவிருந்து முடிச்சுட்டு அவங்க கெட் சமனைக்கு போகும் அது அவர்கள் ஸ்தோத்திர பாட்டினை பாடின பின்பு கெட் புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு இருக்கு இப்போ இயேசு வந்துட்டு கெட்சமனையில் அவர் போயிட்டு ரொம்ப வியாகுலப்படத் தொடங்கினார் இருக்கும் அப்போ அவர் என்ன பாடியிருக்கலாம் பாரீர் கெட் ஏன்னா அவர் பாடி என் துக்கத்தெல்லாம் அவர் சொன்ன அவர் அவர் அது இல்லை அவருக்கு துக்கப்பட்டு பாடியெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணலை அவருடைய இது அவர் நேரடியாக இதாகிட்ட ஊத்துறார் பட் நம்ம கொண்டாந்ததில் தப்பும் இல்லை நம்ம வந்து என்னத்துக்காக இதை கொண்டு வந்தோம்னா எனக்கு தேவனை அறியாத இந்த ஜனங்கள் வந்து கொஞ்சம் ஆண்டருக்குள்ளே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தால் நம்ம கொண்டு வந்தோம் ஆனால் இது இன்றைக்கி எப்படி இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எப்படி மாறிவிட்டது அப்படின்னா அவன் துதியில் நல்லா கையை தட்டினாதான் அவன் ஆவிலே இருக்கிறான் அவன் துதிப்பகுதி ஆராதனை பகுதியில் எந்த அளவுக்கு அட்டன்டிவாக இருக்கானோ அதை வச்சு தான் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் கேரிட்டியை டிசைட் பண்ணணும் நம்ம முடிவு பண்ணுறோம் இதுதான் ராங் ஆகுது ஏன் ராங் ஆகுது அவன் கையை தட்டி ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசினா மட்டும்தான் அவன் அவன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இருக்கிறான் ஒரு அல்லையாக கூட சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னா ஏன் அல்ல சொல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள ஒருத்தன் இருக்கவே முடியாதா அவன்ல அவன் ஆவியில் இருந்தானா கண்டிப்பாக அலையிலேயே சொல்லுவான் இல்லை அப்படிலாம் இல்லை அவள் ஆ ஆவியில் இருக்கிறவன் அலையிலையா சொல்லாமல் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு கூட இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பயங்கர வளர்ச்சி அடையும் போது உங்களுக்குள்ள அமைதி வந்துடும் எல்லாவற்றையும் நிதானிக்கிற நிதானம் வந்துடும் சரி அதையும் நான் தப்புன்னு சொல்லலை அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜனங்களை வந்து நம்ம இதுக்குள்ளே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோம் நீ ஆராதனைக்குள்ளே வரணும் துதிக்குள்ளே வரணும் நீ இப்படி இருந்தாதான் நீ ஆராதனைக்குள்ள இப்படி வந்தாதான் அது வந்து ஜனங்களை வந்து ஒரு விதமாக அப்பா நடத்தும் இப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை வெறுக்கிறாங்க வெறுத்துட்டு அவங்களுக்கு வந்து எதுக்கு ஆக்சுவலாக சபைக்கு நம்ம எதுக்கு அவங்க வராங்க வசனத்தில் வசனம் கேட்க தான் வராங்க ஏன் அப்படின்னு சொல்றாங்க அவனால் தனியாக ஆராதிக்க முடியும் வீட்டில் வாய்ப்பு கிடைச்சா தனியாக பாட்டு பாட முடியும் ஆனால் அவனால இருந்து வார்த்தையை வாங்குறது ஒரு மெய்ப்பெண் வழியாக தான் ஏன்னா புதிய ஏற்பாடு ப்ரொசீஜர் அது எபேசு சபையும் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அந்த தூதன் வழியாக தான் சபைக்கு வரும் இது வந்து காட்ஸ் ப்ரொசீஜர் இப்போ உதாரணமாக ஆதியிலே கொண்டு வந்த அன்பை விட்டா என்ற உன் பேர் எனக்கு குறை உண்டு நீ திருந்தாத பட்சத்தில் விளக்கு தண்டை உன்னெடுத்து எடுப்பேன் விளக்கு தண்டுனால் ஊழியக்காரன் ஸோ ஒரு சபைக்கு ஊழியக்காரன் வழியாக எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறது காடோடைய பிளான் அப்படி இருக்கும்போது இந்த ரேமான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்லை கர்த்த ஆலோசனைகளாக இருக்கட்டும் அந்த சபையில் ஊழியர்காரம் வழியாக தான் வரும் அவங்க எதுக்கு சபைக்கு வராங்க வசனத்தில் வசனத்தில் தேர்ச்சி பெறவும் இவர்களை நாம இன்னும் கொஞ்சம் அந்த வசனத்தை கேட்க வைக்கிறதுக்கான ஆயத்தமாக தான் துதி ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் வச்சுருக்குறோம் நிறைய இப்போ என்ன பிரச்சனைனா துதி ஸ்தோத்திரத்துக்கு ஒன் ஹவர் கொடுத்துட்டு வசனத்துக்கு இருபது நிமிஷம் ஆக்கிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய நிலம் எதற்காக உருவாக்கப்பட்டுச்சோ அது கிடைக்காம நிறைய தண்ணீரை பாய்ச்சிக்கிட்டே இருந்தால் என் நிலம் பாழாய் போகும் ஒரு நாள் என் ஆத்துமாவுக்கு சோர்வு வரும் ஏன்னா என் ஆத்துமா இப்போ உதாரணமாக சொல்கிறேன் நாம் வந்து தமிழ்நாட்டுக்கு சவுத் இந்தியாக்காரங்க அத்தனை பேரும் ரைஸில் வள வளங்க முடியும் ஒரு நாள் பீஸா சாப்பிட்லாம் ஒரு நாள் பர்கர் சாப்பிட்லாம் ஆனால் என் பாடி வந்து இந்த ஜீனில் உருவானது இதுக்கு தான் ஒத்துக்கும் அதே தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்போ என் ஆத்மா வந்து வசனத்துக்குள்ள தான் தேர்ச்சி பெறும் துதியம் சோத்திரமும் தேவை ஆனால் அதை அதிகப்படுத்திட்டு வசனத்தை குறைக்கும் போது ஜனங்கள் கண்டிப்பாக என்ன ஆகுறாங்க ஃபெடப் ஆகுறாங்க அப்போ வசனம் கிடைக்கிற இடத்துக்கு அவங்க போக தொடங்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வஸ் துதி ஸ்தோத்திரத்தை விட வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுதான் மெயின் சபையினுடைய மெயின் இப்போது இதை நம்ம செய்ய தொடங்கிட்டாலே ஜனங்கள் வர தொடங்கிருவாங்க இப்போ நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி ஒரு சிலர் இந்த துதி ஸ்தோத்திரத்தை அசட்டை பண்ணுறாங்க அசட்டை பண்ணிவிட்டு அதெல்லாம் துதி தோ நம்ம நேரம் வசனத்துக்கு போவோம் அதுவும் தப்பு இப்போ உங்கள் பிள்ளை டாக்டர் ஆகணும்னா நீங்கள் டேரெக்டாக மெடிக்கல் காலேஜில் சேர்க்க முடியாது நீங்கள் தான் சேர்த்து கொண்டாடணும் இல்லை என் பிள்ளையை நான் டாக்டராக தானே ஆக்க போகிறேன் இதுக்காக எல்கேஜியில் சேர்க்கணும் அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் டேரெக்டாகவே எங்கே சேர்த்துறேன் டாக்டராக சேர்த்துறேன்னா முடியாது இங்கே போடப்படுகிற அடிப்படை விதை தான் அவனை டாக்டராக மாற்றும் அதே மாதிரி இந்த துதி ஸ்தோத்திரம் தான் உங்களை கர்த்தரோட கூட நெருங்க பண்ணும் ஆவிலே நிறைய பண்ணும் அப்போது இருதயம் திறக்கும் கர்த்தருடைய அன்பு கிடைக்கும் இதோட கூட அந்த வசனம் உள்ளே வரும்போது அது கிரியை செய்ய தொடரும் ஸோ சபையில் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்துகிற ப்ரொசீஜர் வந்து ஸ்பிரிச்சுவலோட பேஸ் நாம் இன்றைக்கி அதை வந்து கமர்ஷியலாக மாற்றிட்டோம் ஒன் ஹவருக்குள்ளே எல்லாத்தையும் முடி அப்படி ஒரு அவசரம் நமக்கு இல்லவே வேலை இல்லை என் சர்ச்சில் கூட்டம் ஜாஸ்தி பத்து சர்வீஸ் நான் நடத்தாகணும் அப்படி ஒரு அவசியம் இல்லை உங்கள் சபையை பத்தாக மாற்றுங்க பத்து அசிஸ்டண்ட்டை பத்து உங்களே காரனை மாற்றுங்க ஆள் ஆளுக்கு மூணு மணி நேரம் நடத்துங்க எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாருக்கும் கொடுக்க மனசே இல்லாமல் பத்து ஆராதனை நடத்தி ஒரு ஒரு ஆராதனையும் ஒன்றரை மணி நேரம் நடத்தி அவனுக்கு எதுக்குமே அவனை வக்கு இல்லாமல் மாற்றிட்டீங்க ஆவிலையும் அவன் நிறையிறது இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இல்லை ஒன்றரை மணி நேரத்தில் அவன் உள்ளே வரும்போதே பத்து நிமிஷம் லேட்டாக தான் வரான் அடுத்து என் நாற்றுமே கத்திரை சோத்திர சொல்லும் போதே அவன் போயிடுறான் அடுத்து இடைப்பட்டது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் அதில் முக்கால் மணி நேரம் பாடி முடிச்சிடுறோம் அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாம் முடிச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் செய்தி முப்பது ஒரு பெரிய சபையில் என்ன சொன்னாங்க இருபது நிமிஷம் தான் செய்தி கொடுப்பேன்னாங்க நான் சொன்னேன் அதையும் நீங்கள் பாடிடுங்க நான் வரலன்ட்டேன் நான் போய் எதுக்கு வேஸ்ட்டு எனக்கு காணிக்கை கிடைக்குமோ பெரிய சர்ச்சு நல்லா காணிக்கை கொடுப்பாங்க இருபது நிமிஷம் பேச சொல்கிறதுக்கு நான் வந்து வியாபாரி ஆகிடுறேன் வசன வியாபாரி ஆயிடுறேன் என்னை கேட்டால் என்ன கேட்கணும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் செய்தி நிறைய ஊழியர்காரங்க அப்படி தான் கேட்பாங்க பாஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ நேரம் செய்தி கொடுக்க வேணும் இல்லை நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க இல்லை பாஸ்டர் நீங்கள் விசேஷமாக வரிங்க ஒரு மூணு நாள் நாங்கள் வசனத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்புகிறோம் அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஆராதனை அமைச்சிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில பாஸ்டர்ஸ் எல்லாம் ரெண்டு ஆராதனை மூணு ஆராதனை ஒன்றா ஆக்கிடுவாங்க நீங்கள் ஒரு நாள் மட்டும் பாஸ்டர் நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட பேசுங்கள் எங்களுக்கு வசனம் கொடுங்க அதுதான் ப்ரொசீஜர் பாருங்கள் நாம் போட்டு இன்றைக்கி கமர்ஷியல் பேக் மாதிரி மாற்றி நம்ம ரீசார்ஜ் பேக்கு மாதிரி நம்ம உனக்கு கிரேஸ் பீரியட் தரோம் அது பார்த்தேன் இது பண்ணுற ஆஃபர் கொடுக்குற மாதிரி ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே அவனை பிடிச்சா அவன் பாவம் அதனால தான் அவன் ஃபெட்டப் பார்க்குறான் அடுத்து அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் ஆன்லைனில் யாராவது ஒருத்தர் ஒரு ஒன்றரை மணி நேரம் மெசேஜ் கொடுத்தா போய் கேட்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான் ஸோ இதையும் அசட்டை பண்ணக்கூடாது அதையும் அசட்டை பண்ணக்கூடாது இதுக்கு சபையை நம்ம என்ன செய்யணும் அதாவது சபை என்பது பத்து ஆராதனை நடத்தணும் இருபது ஆராதனை நடத்தணுங்கிறக்க அவசியம்லாம் இல்லை ஒரு ஆராதனை ஒழுங்காக நடத்தினா போதும் இல்லை ஆத்மா நிறையா வருது உங்களால் ஒரு நாளைக்கு மூணு நடத்த மணி நடத்துங்க நடத்துங்க ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை மணி நேரம் டைம் கொடுங்க முடியலன்னா பிரான்ச்சாக மாற்றுங்க இன்னொரு இன்னொருத்தருட்ட கொடுங்க நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லுங்க அதுக்கும் மனசு இல்லை என்னாலையும் முடியாது நானும் டயர்ட் ஆகிடுவேன் ஆனாலும் நான் ஆனாலும் என்னால் நடத்த முடியாட்டியும் அவனை யார்ட்டையும் நான் கொடுக்க மாட்டேன் என்ன குவாலிட்டி குறையாம பார்த்துக்கணும் குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டி இஸ் நாட் த ஃபோக்கஸ் குவாலிட்டி இஸ் ஃபோக்கஸ் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இதில் முக்கியமாக வந்து இந்த போதக ஊழியத்துடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து ஞானஸ்தானம் பெறுகிற அந்த ஆத்மாவை வசனத்தில் பலப்படுத்தி பிரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற அவனை கடைசி வரைக்கும் அவன் வசனத்துக்குள்ளே காத்து ஒரு முக்கியமான வேலையை வந்து இந்த போதக ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறார் அந்த போதக ஊழியத்தில் அந்த ஒரு சில இடங்களில் மேற்பரை அந்த போதகராக இருந்து அதை செய்கிறாரு அப்படி செய்யும்போது அவங்க ரொம்ப கவனமாக அந்த ரேமா வேட அண்டவட்டை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் அவங்களை போதிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை போதிக்கிறது மாத்திரம் இல்லாமல் விசேஷமாக அந்த பைபிள் ஸ்டடியில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வசனங்களின் ஆழங்களுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி முக்கியத்துவப்படுத்தி பேசியிருக்கிறோம் அண்ட் நாம் மகிமைப்படட்டோம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இது இல்லாமல் மெய்ப்பெண் ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது நான் ஒரு சபைக்கு ஒரு மெய்ப்பெனாக இருக்குது அப்படின்னால எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது இந்த மெய்ப்பெண் ஊழியத்தை குறித்து அடுத்த வாரத்தில் கொஞ்சம் கருத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த நாள் நம் போதக ஊழியத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறோம் அனைகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவேறி செய்யலாம் நல்ல தகப்பனே எங்கள் சர்வ உள்ள ஆண்டவரே நேரத்துக்காக ஸ்தோதும் கொடுத்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகளை ஜனங்கள் கொண்டு போக நீர் பாராட்டின தயவுக்காக முக்கிய ஸ்தோத்ரம் இது அறுபது முப்பதால் ஆண்டவரே நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்க கத்திரக்கருவை பாராட்டும் ஆண்டவரை அநேகருக்கு போதிக்கிற நாங்கள் ஆகாதவன் என்று போகாத படிக்க ஆண்டவரே நாங்கள் அந்த வசனத்திலே கடைசி வரைக்கும் உறுதியை நிற்க கத்திரக்கருவை தருவீராக கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆவியானவர் பேசுவீராக இடைபெறுவீராக எங்களுடைய கிருபியுள்ள கருத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இதாவே இந்த நாளிலும் உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாய் சந்திக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக கத்தரை சோத்தரிக்கிறோம் மீண்டுமாக கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ்லாண்ட்